கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே மீண்டுமாக இந்த நாளின் காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் காலை வேளையுமாக கர்த்தர் நம்மோடு என்ன பேசியிருக்கிறார் என்று நாம் பார்ப்போம். எடுத்துக்கொள்வோம் ஏசாயா 9:3. ஏசாயா 9:3, அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர், அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்ளுகையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தின் வழியாக கர்த்தர் நமக்கு சொல்லுவது, என் ஜனமாகிய நீ ஒருவேளை நீ ஒடுக்கப்பட்டிருக்கலாம், நொறுக்கப்பட்டிருக்கலாம், எத்தனையோ கடினமான பாதைகளுக்குள்ளாக நீ சென்றிருக்கலாம், என் வாழ்வு இனிமேல் இப்படிதான் இருக்குமோ, என்னுடைய வாழ்வு மாத்திரமல்லாமல் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்வும் இப்படியே வருத்தத்திலும் துக்கத்திலும் குறைவிலுமே தான் இருக்குமோ என்று ஒருவேளை நீ நினைத்து கொண்டிருப்பாய் என்றால், கர்த்தர் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லுகிறார், அப்படியல்ல என் மகனே, இதோ உன்னையும் உன்னுடைய பின் சந்ததியாரையும் நான் திரளாக்குகிறேன், நான் உன்னை திரளாக பெருக பண்ணுகிறேன், அது மாத்திரமல்லாமல் உனக்கு மகிழ்ச்சியையும் பெருக பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், நிச்சயமாக நீங்கள் குறுகி போவதில்லை, உங்களோடு உங்களுடைய வம்சம் முடிந்து போவதில்லை, மாறாக தலைமுறை தலைமுறையாக உங்கள் சந்ததி இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே அவர் சொன்னபடியே அவர் செய்யும்படியாக அவருடைய ஆளுகைக்கு உங்களுடைய எல்லா காரியத்தையும் ஒப்பு கொடுத்து விடுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் வாழ்வில் மகிமைப்படுவார்கள். காட் பிளஸ் யூ ஆல்.